Welcome back. You're watching News Exam. Parini Bhanot. Let's make a start with an exclusive conversation that my colleague Munish Krishna had with the Kadami Education and Social Welfare Trust person in Chennai. Listen into this exclusive conversation. Tamil Nadu youths are well known for the helping tendency, where we can witness many of the events in the past where we had an storm, natural disasters. And now it's a pandemic situation where we are facing the crisis. Alongside with me joining is one of the youth who have formed a group and helping the people to provide the oxygen in the autos and take them to the respective hospitals which is nearby. Mr. Vasant Kumar is joining alongside with me with his own welfare trust. Mr. Vasant Kumar. சொல்லுங்க, நீங்கள் உங்களுக்கு திடீர்னு வந்து இது மாதிரி ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சு ஒரு ஆட்டோவில் பேஷண்ட்ஸை கூட்டும் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற ஒரு நோக்கம் உங்களுக்கு எப்படி வந்தது? இல்லை, இது ஹெல்ப் பண்ணுன்ற நோக்கம் வந்து எல்லாருக்கும் பேசிக்காக இருக்கிற ஒன்று தான். பட் இந்த சுச்சுவேஷனுக்கு வந்து லாஸ்ட்டு கொரோனாவோட ஃபஸ்ட்டு பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்து நம்ம வெறும் சானிடைசர்ஸ், மாஸ்க், சோஷியல் டிஸ்டன்ஸு இதுலேயே வந்து முடிச்சிட்டோம். அது ஒன்றும் பெருசு பெரிய அளவில் நமக்கு வந்து ஒரு அஃபெக்ட் தாக்கத்தை ஒரு பெருசு பண்ணலைன்றதுதான். டெத் ரேஷியோ ரொம்ப கம்மி. அதே மாதிரி இந்த செகண்ட் கொரோனா மேலே இருக்க பயம் போச்சு, ஜனங்களுக்கு வந்து சோஷியல் டிஸ்டன்ஸ் மறந்துட்டாங்க, மாஸ்க் போடுறது வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க, சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணுறதெல்லாம் முடிச்சிட்டாங்க. இப்படி செகண்டு வந்து இப்படி வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நாங்கள் நார்த் இந்தியாவில், அதாவது இந்தியாவில் நம்ம ஊர்லேயே நம்ம இந்தியாவிலேயே நார்த் சைடில் பார்க்கும்போது இந்த மாதிரி பாதிப்பு வந்தோடனே தமிழ்நாட்டுக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு மைண்ட் செட்டில் தோணுச்சு. பட் இருந்தாலும் இந்தியாவில் வந்து பிக்கெஸ்ட்டு மெடிக்கல் ஃபெசிலிட்டி வந்து தமிழ்நாட்டில் பெரிய ஸ்ட்ரக்சர், மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெருசு. இப்படி ஒரு சுச்சுவேஷன் வராது, ஸ்டாண்ட்பையில் இருக்கட்டும்ன்றதுக்காக நாங்கள் ஒரு ஆட்டோவை வந்து ஒரு ஆல்ரெடி ஆட்டோ இப்போ கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட்ஸை வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறது, ஸ்கேன் சென்டர் கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ சர்வீஸை ஒரு 20 days பேக்ஸே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு கோவிட் பேஷண்ட்ஸ் வந்து எனக்கு அவங்கள வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போக முடியாது, வர முடியாதுன்ற கண்டிஷன்ல எல்லாருக்கும் சொந்தமாக வெஹிக்கிள் கிடையாது, அவங்கள கூட்டிகிட்டு போய் சர்வீஸ் பண்ண ஆரம்பித்தோம். பட் இந்த 10 days பேக், இனி 11th day நாங்கள் இந்த சிலிண்டர் ஃபிக்ஸ் பண்ணி 10 days பிளாக் வந்து யோசிக்கும் போது இந்த சிலிண்டர் வந்து ஷார்ட்டேஜஸ்னு ஒரு மெசேஜ் வர ஆரம்பிச்சது, ஆக்சிஜன் ஷார்ட்டேஜ்னு. ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு வரல பிரச்சனை வந்ததுன்னா, இல்லை இங்கே ப்ராப்ளம் வரலாம் கூட அதர் ஸ்டேட் ஆந்திராக்கோ இல்லை கர்நாடகா போனால் யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் நாங்கள் ஆரம்பித்தோம். தமிழ்நாட்டுக்கு நினச்சி நாங்கள் அதை ஆரம்பிக்கவே இல்லை, ஸ்டாண்ட் பையில் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலான்னு தான் பார்த்தோம். பட் இதை அதுக்காக தான் ரெடி பண்ணோம். ஆக்சுவலாக ஒரு சிலிண்டர் வச்சு ரெடி பண்ணுவோம், சின்ன சின்ன ஷார்ட்கட் சந்திலெலாம் போகலாம். ஆக்சிஜன் வந்து பெரிய செட்டப், ஆம்புலன்ஸ் பத்தாது, கெப்பாசிட்டி பத்தாது. ஏன்னா நான் பேஷண்ட்ஸ் வந்து அதிகமாக வரதுனால இப்போ ஆம்புலன்ஸ் கெப்பாசிட்டி கண்டிப்பாக பத்தாதுன்றதுனால இதை பிளான் பண்ணோம். பட் நான் ஆரம்பத்தில் வந்து இந்த ஒரு லாஸ்ட்டு 6 days பேக் வரைக்கும் எங்களுக்கு நார்மலாக தான் போச்சு, பேஷண்ட்ஸ் நார்மலாக கும்பி ட்ராப் பண்ணுற மாதிரி, ஆக்சிஜன் யாருக்காக ஒருத்தர் ரெண்டு பேர் வைக்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த லாஸ்ட் 6 days 24/7 நாங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆக்சிஜன் நீடு, ஆக்சிஜன் நீடு, ஆக்சிஜன் நீடு, பல்ஸ் ரேட் குறையுது, ஆக்சிஜன் ரேட் வந்து குறையுது, ஆக்சிஜன் ரெண்டு எங்களுக்கு கண்டினியூஸ்லி கால்ஸ் வந்துட்டே இருக்குது. பெர் டேக்கு வந்து 200 calls, 250 calls வரைக்கும் வருது எங்களுக்கு. எங்களால் 10% கூட சர்வீஸ் பண்ண முடியல, ஏன்னா ரெண்டு வண்டியை வச்சுட்டு பண்ண முடியல. ஆக்சிஜன் வந்து ஃபோன் பண்ண ஆம்புலன்ஸை வர வைக்க முடியல. எல்லா ஆம்புலன்ஸ் ஃபுல்லாக எங்கேஜாக இருக்குது. எல்லா ஹாஸ்பிட்டலில் நாங்கள் போனாலும் ஆட்டோவில் போனால் பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்காங்க. பட் பேஷண்ட் வந்து வெயிட் பண்ணுற கண்டிஷனில் இல்லை, அவங்களுக்கு வந்து பல்ஸ் அதாவது பயம் வந்துடுது, ஆக்சிஜன் ரேட்டு வந்து குறைஞ்சிட்டே போகுது. அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் வச்சா தான் நார்மலாக வர மாதிரி இருக்குது, அதனால் ஆக்சிஜனோட தான் வெயிட் பண்ண வைக்க வேண்டியது ஆட்டோவில். அந்த மாதிரி இப்போ போகும்போது எல்லா பேஷண்ட்டுக்கும் மோஸ்ட்லி எங்களுக்கு கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது, ஆக்சிஜன் 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 தான். அந்த நாங்கள் ஏதோ ஒரு ஸ்டாண்ட்பையில் இருக்கட்டும்னு ஆரம்பித்தது, இது வந்து 24/7 இப்படி போகணும்னு நாங்கள் கனல் கூட நினச்சி பார்க்கவே இல்லை. இப்போ மறுபடியும் இது வந்து இதனுடைய சர்வீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இன்னும் மோர் வெஹிக்கிள்ஸ் ஆர்ட் பண்ணுறதுக்காக சிலிண்டரு இந்த ஃப்ளோமீட்டர்லாம் கேட்டுகிட்டு இருக்கோம், சோஷியல் மீடியாவில் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கேட்டிருக்கோம். ஏன்னா இது லாஸ்ட்டாக 1 week எதுவுமே கிடைக்கவே இல்லை. ஆக்சிஜன் ஃபிலோமீட்டரு அது நார்மல் காஸ்ட் வந்து 1800 rupees, பட் ஸ்டாக் இல்லை ஸ்டாக் இல்லை ஸ்டாக் இல்லைன்னு நாங்கள் ஒரு 3 நாள் கிடைக்கவே இல்லை. 2வது வெஹிக்கிள் ரெடி பண்ணும்போது ஒரே ஒருத்தில் மட்டும் எமர்ஜென்சி சார், நாங்கள் சோஷியல் சர்வீஸ் பண்ண போகிறோம், நிறைய பேர் காப்பாற்றணும்னு 15,000 rupees கொடுத்துவாங்க. அதே மார்க்கெட்டில், மெடிக்கல் மார்க்கெட்டில், அண்ணாசாலையில் இருக்கிற மெடிக்கல் சர்ஜிக்கல் கம்பெனியில் இருக்கிற ஒரு ஷாப்லேயே 15,000 rupees ஒரு 4 days பேக் வந்து ஒன்று வாங்கணும். பட் இப்படி இருக்கும்போது பப்ளிக் வந்து எப்படி பயப்படாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பயப்படும் போதே இந்த ஆக்சிஜன் இந்த வீசிங் ப்ராப்ளம் வந்துடுது. எங்களுக்கு கண்டினியூஸ்லி கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ஆர்கே நகர் ராயபுரம் ஒரு Zone 4 இந்த ஆர்கே நகர் லிமிட்லேயே வைக்கலான்னு பார்த்தோம். பட் இந்த லாஸ்ட் 6 to 7 days வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மயிலாப்பூர், குரோம்பேட், தாம்பரம், பெரம்பூர், அண்ணாநகர், ஆவடி, திருவொட்டி, திருவேற்காடு இப்படி அப்படியே சென்னையில் ஃபுல்லாக கவர் பண்ணி எங்களுக்கு கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது எமர்ஜென்சியில். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறோம்.
இப்போ மோர் வந்து அவங்களுக்கு வெஹிக்கிள் அதாவது வெஹிக்கிள் இன்னும் தான் நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணலாம். அதுக்கான வேலையை தான் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். எங்களுக்கு வந்து இந்த ஷார்ட்டேஜஸ் இருக்குது, ஆக்சிஜன் ஃப்ளோமீட்டர் கிடைக்கல, சிலிண்டர் கிடைக்கல, இந்த பிபிடிக்கு பிபிஇ கிட்டலாம் ஒரு நாளைக்கு எங்களுக்கு 30 members மேலே எக்ஸ்பென்ஸ். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ஒரு தடையும் பேஷண்ட்ஸை ஏற்றும் போய் இருக்கும்போது சானிடைஸ் பண்ணுவோம், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சானிடைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த பேஷண்ட்டை வரப்போம். அடுத்த பேஷண்ட்டுக்கு வரும்போது அட்டெண்டருக்கு பிபிஇ கொடுப்போம். எங்களோட டிரைவர்ஸ் நாங்கள் பிபிஇ போட்டு தான் ஓட்டிகிட்டு போவோம், அட்டெண்டர் கூட வரவங்க பிபிஇ போடுவோம். இந்த கிட்டெல்லாம் இன்னும் நிறையா நீட் இருக்குது, ஃப்ளோ மீட்டர்ஸ் இந்த மாதிரி நீடு இருக்குது. இதெல்லாம் இருந்தால் இன்னும் மோர் இன்க்ரீஸ் பண்ணி பேஷண்ட்ஸை நாங்கள் காப்பாற்ற முடியும். ஆனால் ஜனங்களுக்கு வந்து இப்போ பெரிய பிரச்சனை இதுதான், ஆக்சிஜன் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது, அது சொந்தமாக சிலிண்டரும் சரி ஏதாவது கேட்குறாங்க. ஆல்ரைட், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க வட சென்னையில் மட்டும்தான் உங்களுடைய இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, பட் போக போக இப்போ வந்து சென்னை சிட்டிலேருந்து நிறைய கால்ஸ் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. உங்கள் டீமில் எத்தனை பேர் இருக்காங்க, உங்கள் டீமோட பேர் என்ன, நீங்கள் எப்படி இந்த ஆக்சிஜன்ஸ்லாம் வந்து வாங்கி உங்களுடைய எக்ஸ்பென்சஸ்ஸு இதெல்லாம் எப்படி வச்சு பண்ணுறீங்க, அண்ட் எத்தனை பேர் வந்து இந்த இந்த சர்வீஸில் ஈடுபட்டிருக்காங்க? ஆக்சுவலாக எங்கள் ஆர்கனைசேஷன் பேர் வந்து கடமை எஜுகேஷன் அண்ட் சோசியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டு. இது நார்த் சென்னையில் அண்டர் ப்ரிவிலேஜ் பீப்புள்ஸ்க்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு கோச்சிங் கிளாஸ் கொடுக்குறதுக்காகவும் இது ஆரம்பித்த இன்ஸ்டியூஷன். இங்கே எங்கள் ஆஃபீஸ் பர்மனண்டாக இருக்குது லொக்கேஷன் இங்கே. அதில் வந்து உமன் எம்பவர்மெண்ட், கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸு, ட்ரைனிங் ப்ரோக்ராமு, எம்ப்ளாய்மெண்ட் இந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்டே இருப்போம். அப்புறம் சோஷியல் வெல்ஃபேரு, பிளான்டேஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்போம். பட் பேண்டமிக் டிசாஸ்டர்னு வரும்போது அது ரிலேட்டடாக மட்டும்தான் பண்ணுவோம், மற்ற எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணுறது தான். பட் இதில் நாங்கள் இது வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் வெளியிலேருந்து இந்த 7th year டொனேஷன்ஸ் வாங்கினதில்லை, இன்டர்னலாக மெம்பர்ஸ் இவங்க பாட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுறது தான். பட் நாங்கள் எங்களோட ஓன் மணியை வச்சு தான் அதை ரன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆட்டோ ஃபஸ்ட்டு வாங்கும்போதும் இதெல்லாம் பண்ணும்போதும் எங்களோட ஓன் மணியை வச்சு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இதை பண்ணும்போது பண்ணிட்டு இருந்தோம். மீதி ஏதாவதுனா யாராவது வாலண்டியராக வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. எங்ககிட்ட வாலண்டியர்ஸ் வந்து ஒரு 200 to 300 வாலண்டியர்ஸ் இருக்காங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, எங்ககிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஏதாவது சர்வீஸ்னால் எங்களுக்கு முன்னாடி பண்ணுவாங்க. பட் இப்போ இந்த ஒர்க்கில் பண்ணுற டீம் வந்து நாங்கள் ஒரு 27 members இந்த டீமில் ஆக்டிவிட்டி ஒர்க் பண்ணுறோம். இதில் ஃப்ரண்ட்லைன் வாலண்டியர்ஸ் அதாவது வெஹிக்கிளில் பர்பஸாக ட்ராவல் பண்ணுறவங்க வந்து 7 members மட்டும்தான். ஏன்னா வெரி வெரி கிரிட்டிக்கல். நாங்கள் வந்து கொரோனா பேஷண்ட்ஸோடு தான் ட்ராவல் பண்ணுறோம், அவங்க கூட தான் பண்ணுறோம், அட்டெண்டர் பண்ணுறோம். வயசான பேஷண்ட்டை வந்து அவங்க பசங்க தொடக்கூட யோசிக்கிறாங்க, அந்த மாதிரி நாங்கள் தூக்கிட்டு வந்தால் வண்டியில் உட்கார வைக்கிறோம். பட் நாங்கள் சர்வீஸுக்குன்னு வந்துட்டோம், இங்கே வந்து இதெல்லாம் யோசிச்சுருந்தால் முடியாது, என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பிபிஇ கிட்டு தான் போட்டிருக்கோம். பட் முடிஞ்ச வரைக்கும் சர்வீஸ் பண்ணுறோம், அவங்களை தூக்கிட்டு வந்து வண்டியில் உட்காருது, ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போய் வைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு பேக்கெண்டில் அந்த கால்ஸ் அட்டன் பண்ணி யார் யாருக்கு எங்கே வருன்னு சொல்லி பார்க்கறதுக்கு அது ஒரு 4 persons, குமாரசாமி, பிரகாஷ், பிரியா, பவித்ரா அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் வண்டியில் டிரான்ஸ்போர்ட் பண்ணி சிலிண்டர்ஸ் மூவ் பண்ணி வைக்கிறது மணிகண்டன், லிங்கம், இந்த மாதிரி கௌரி, ரவிக்குமார் இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. இதை ஃபேப்ரிகேட் பண்ணி கொடுக்குறது, இதை அசிஸ்டன்ஸ் பண்ணால் மெக்கானிக், இந்த மெக்கானிக்கல் டீம் இருக்காங்க, ரவிக்குமார், மனோஜ் இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுப்பாங்க. எங்கள் மேக்ஸிமம் எங்கள் ரெகுலர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு பாதி பேரை வந்து எங்களை கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இதை ஸ்டாப் பண்ணிட்டோம். இல்லை சின்ன டீமாக இல்லாமல் பண்ண முடியாது, இட்ஸ் எ டீம் ஒர்க். சரி, இப்போது எத்தனை வண்டிகள் வந்து ஓடுது, இப்போ எத்தனை பேர் வந்து உங்களை இது வரைக்கும் நீங்கள் வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க, 7 days எத்தனை கால்ஸ் வந்திருக்கு, எதனாவது ஒரு ஃபேட்டல் எதனாவது ஆயிருக்கா, அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு எதனா வந்து உங்கள் ஹெல்ப்புக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் எதனா கோரிக்கை முன் வச்சுருக்கீங்களா? இல்லை, அதாவது இது வரைக்கும் வந்து நாங்கள் ஒரு 140 members வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி கூட்டு போய் ஆக்சிஜன் கொடுத்துருக்கோம், ஆக்சிஜன் கொடுத்துருக்கோம், ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணிருக்கோம், வீட்டில் போய் ஆக்சிஜன் கொடுத்துருக்கோம். நார்மல் நாங்கள் எல்லாமே இந்த ஆக்சிஜன் ஃபெசிலிட்டிக்கு மட்டும் 140 பேருக்கு சர்வீஸ் பண்ணியிருப்போம். ரெண்டு வண்டி ஓடுது. ஃபஸ்ட்டு ஒரு வண்டி தான் யூஸ் பண்ணோம், அப்புறம் லாஸ்ட்டு ஒரு 3 to 4 days வந்து இன்னொரு வண்டியை ஆட் பண்ணோம். எனக்கு அதுவே கம்ப்ளீட்டாக எங்களால் பண்ண முடியல. பட் இதில் வந்து கவர்மெண்ட்டிட்ட நாங்கள் இது வரைக்கும் எந்த கோரிக்கையும் வைக்கலை. கோரிக்கை வைக்கிறேன்னா இதை மாதிரி இன்னும் நாங்கள் சர்வீஸ் பண்ண ரெடியாக இருக்கோம். எங்களுக்கு தேவையான இந்த மாதிரி ஃபெசிலிட்டியும் கொஞ்சம் பாதுகாப்பு உபகரணங்கள் இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வழிகட்டினாங்கன்னா நல்லாயிருக்கும். பப்ளிக்கும் ஏதாவது சப்போர்ட் பண்ணாலும் ஓகே, நல்லாயிருக்கும், எல்லோரும் சேர்ந்து பண்ணலாம். பட் எல்லாரும் ஃப்ரண்ட்லைன் வாலண்டியர்ஸாக வர வேணாம், இந்த நிலைமையை தயவு செஞ்சு மாற்றணும். ஏன்னா கொஞ்சம் ஃபீல்டில் ரொம்ப கிரிட்டிகாலிட்டி இருக்குது. அது நீங்களாக இருந்தாலும் சரி, மீடியா டீமாக இருந்தாலும் சரி, ஃப்ரண்ட்லைன் வாலண்டியர்ஸ் கவர்மெண்ட் ஸ்டாஃப் யாராக இருந்தாலும் ரிஸ்க் அதிகம். ஏன்னா நேரடியாக பார்க்கும்போது நாங்கள் வாழ்க்கையோட லாஸ்ட் மினிட்டில் போகிறவங்க நாங்கள் மீட் பண்ணுறோம். அவ்வளோதான், நிறைய பேர் தன்னம்பிக்கை எழுந்து அவ்வளோதான் நான் என் கதை முடிஞ்சுது வரமாட்டேன்னு சொல்கிறத என் காதில் கேட்குறோம். அந்த கண்டிஷனில் போகிறோம். அப்புறம் காப்பாற்றும் போது அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கரெக்டாக ஒரு ரெண்டு டூ டேஸ் பேக் வந்து அவரை காப்பாற்றிட்டோம். 2 days வந்து அவர் என்ன பண்ணுறாரு, கரெக்டாக ஒரு காசை எடுத்து கொடுக்குறாரு, நீட்டுறாரு, சார் வச்சுக்கோங்க அப்படின்றாரு. சார் எங்களுக்கு நாங்கள் சர்வீஸ்க்காக பண்ணுறோம், எதுவும் இல்லை சார், நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கி தான் சார். அவருக்கு ஆக்சிஜன் வைக்கிறோம், அவர் கிடைக்கல, ஹாஸ்பிட்டலில் பெட்டு கிடைக்கல, ஆக்சிஜன் இல்லை, கான்சன்ட்ரேட்டர் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அப்புறம் ரிப்பேருக்கும் வரல, வேறு ஆல்டர்னேட் கிடைக்கலன்னு நாங்கள் எமர்ஜென்சிக்கு போயிட்டோம். வாஷ்மேன்பேட்டில் தான், இங்கே பக்கத்துலேருந்து ஒரு 5 kilometers தள்ளி போனோன்னு அவர் என்ன பண்ணுறாரு, கரெக்டாக காசு எடுத்து கொடுக்குறாரு. 500 rupees கரன்சி வந்து வச்சுக்கங்க சார், இது வந்து சர்வீஸ் பேஸ்டு ஒர்க்கு, நீங்கள் இந்த மாதிரி கொடுக்காதீங்க சார். இல்லை நீங்கள் ஏதாவது ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணணும், இல்லை சார் அது அப்புறம் பண்ணுங்கள், இப்போ நீங்கள் முதல்ல ரெக்கவர் ஆகி வாங்க, அவ்வளோதான்.
பண்ணுறது. ஏன்னா ஜனங்க வந்து பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்களை காப்பாற்றிட்டாலே பெரிய விஷயம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து டீம் ஒர்க்காக இருந்து இந்த மாதிரி அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வரணுன்றது தான் எங்களுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட். தேங்க்யூ. Well, that is the point which has been clearly given by the one of the youths actually running a trust in North Chennai, stating that people are into a scary situation where we find heavy of the hospitals as running out of beds, oxygen concentrators, and inclusive of the vaccines. So this is a call taken by Mr. Vasant Kumar and group of his friends right from North Madras to save the life of the people out of their own will and wish. It's a voluntary social service which has been started before a week, and almost 140 lives have been saved by these youngsters. In Chennai, with camera person Bidish Monish, NewsX. For more such videos, subscribe to the NewsX YouTube channel, hit the bell icon.